நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழசேஃபம் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா தமிழ் இனி நீங்கள் கேட்கலாம் ஆலய தரிசனம் இன்றைய ஆலய தரிசனத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வடபத்ர ஆண்டாள் திருக்கோயிலை தரிசிக்க இருக்கின்றோம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பெரியாழ்வார் வடபத்ரசாயி ஆகிய மூன்று பேர் அவதரித்த பெருமையுடையது ஆகையினாலேயே இந்த திருத்தலத்திற்கு முப்புரி ஊட்டிய தலம் என்ற பெயர் வழங்கப்படுகின்றது பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது தொன்னூறாவது திவ்ய தேசம் வைணவர்களின் மிக முக்கிய தலமாக இந்த திருக்கோயில் போற்றப்படுகின்றது பொதுவாக அனைத்து பெருமாள் கோயில்களிலும் அதிகாலை நடை திறப்பின் போது திருப்பல்லாண்டும் திருப்பாவையும் பாடப்படுகின்றன இந்த இரண்டு பிரபந்தங்களையும் பாடிய தந்தையும் மகளும் பிறந்த ஊர்தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் லக்ஷ்மி தாயாரே ஆண்டாளாகவும் கருடாழ்வாரே பெரியாழ்வாராகவும் அவதரித்திருக்கின்றார்கள் இந்த ஊரை கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று சிறப்பித்து சொல்லுவார்கள் இந்த திருக்கோயிலின் மூலவர் வடபத்ரசாயி அதாவது ரங்கமன்னார் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் பெயரைத் தாங்கியிருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திற்குரிய விளக்கத்தை இப்போது நாம் பார்க்கலாம் ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி இவளே ஆண்டாளாக அவதாரம் எடுத்தாள் வில்லி என்பது இந்த ஊரை ஆண்ட மன்னன் பெயர் பாம்பு புற்று நிறைந்திருந்த பகுதியாக இருந்தது என்பதால் புத்தூர் என்றும் பெயர் வந்தது பிற்காலத்தில் இவற்றை மொத்தமாக தொகுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் எனப் பெயர் பெற்றிருக்கின்றது இந்த திருத்தலம் இந்த திருத்தலத்தின் வரலாற்றினை இப்போது நாம் பார்க்கலாம் ஆண்டாளின் இயற்பெயர் கோதை இதற்கு பூமாலை என்று பொருள் இவளுக்கு சூடிக் கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் பட்டர்பிரான் புதல்வி திருப்பாவை பாடிய செல்வி வேயர்குல விளக்கு என பல பெயர்கள் உண்டு ஆண்டாள் நந்தவனத்திலே தாம் பறிக்கின்ற பூக்களை இறைவனுக்கு மாலையாக கட்டி முதலில் அதை தன்னுடைய கூந்தலில் சூடி இறைவனுக்கு தாம் ஏற்றப் பொருத்தமுடையவளா என்பதை கண்ணாடியில் கண்டு கழிப்பாளாம் மீண்டும் பூக்களைக் களைந்து பூஜைக்கு கொடுத்து விடுவாளாம் ஆண்டாளின் தந்தையாகிய பெரியாழ்வாரும் தினமும் இதையே இறைவனுக்கு சாத்துவாராம் ஒருநாள் மாலையில் தலைமுடி இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த பெரியாழ்வார் அதை தவிர்த்துவிட்டு வேறு மலர்களை பெருமாளுக்கு சூட்டியிருக்கின்றார் உடனே இறைவன் ஆழ்வார் கோதையின் கூந்தலில் சூட்டிய மாலையையே நான் விரும்புகிறேன் அதையே எனக்கு சூட்டு என்றாராம் இதைக் கேட்ட ஆழ்வாரும் கோதையை மானுடர் யாருக்கும் மணமுடிக்க சம்மதிக்காமல் இறைவனுக்காக காத்திருந்தாராம் கோதையும் இறைவனையே நினைத்து ஏங்கி தொழுதபடி இருந்திருக்கின்றாள் இறைவனும் தாம் கோதையை நேசிப்பதாக கூறி தன்னை திருவரங்கத்திற்கு வந்து சந்திக்க சொல்ல கோதையும் பூப்பல்லக்கில் அங்கு சென்று இறைவனோடு ஐக்கியமாயிருந்திருக்கின்றாள் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கோதையோடு சேர்ந்து எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்க இறைவனும் அதை ஏற்று இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த பெரியாழ்வார் லக்ஷ்மி நாராயணரை தன் குலதெய்வமாக வழிபட்டார் இவர் வழிபட்ட நாராயணர் ஆண்டாள் கோயில் முதல் பிரகாரத்தில் வடக்கு நோக்கியிருக்கின்றார் தன்னுடைய இடது மடியில் லக்ஷ்மியை வைத்தபடி இருக்கும் இவர் சுதை சிற்பமாக இருக்கின்றார் எனவே இவருக்கு அபிஷேகம் கிடையாது பல வர்ணங்களுடன் இருப்பதால் இவரை கலாபேரர் என அழைக்கின்றார்கள் இவரது சன்னதி மரப்பலகைகளால் அமைக்கப்பட்டிருப்பது மிக மிக வித்தியாசமான அழகான அம்சம் ஆண்டாள் போலவே பக்தியும் அறிவார்ந்த திறனும் கொண்ட உற்சவராக இருக்கக்கூடிய லட்சுமி நாராயணர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றார் இவரை சாதாரண நாட்களில் தரிசிக்க இயலாது இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற ரங்கமன்னார் சுவாமி வலது கையில் பெந்து கோல் அதாவது தற்காப்புக்கோல் இடது கையில் செங்கோல் இடுப்பில் உடைவாள் ஆகியவற்றைக் கொண்டு ராஜகோலத்தில் காட்சி தருகின்றார் இவர் தன்னுடைய காலில் செருப்பு அணிந்திருப்பது மிக மிக விசேஷம் கருடாழ்வார் இந்த திருத்தலத்திலே ரங்கமன்னாருக்கு மாமனார் தோழன் சத்யபாமா என்ற மூன்று பதவிகளுடன் இருக்கின்றார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் தான் அணிந்திருக்கும் மாலையில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அருளும் பெருமாள்களை மாலையாக அணிந்திருப்பதாகச் சொல்லப்படுகின்றது இதனை நினைவுறுத்தும் விதமாகவே ஆண்டாள் கோயில் கருவறையை சுற்றி முதல் பிரகார சுவர்களில் நூற்றி எட்டு திவ்யதேசப் பெருமாளின் உருவங்கள் ஓவியமாக வரையப்பட்டிருக்கின்றன இதில் திருப்பார்க்கடல் வைகுண்டம் பெருமாள் உட்பட அனைத்து பெருமாள்களையும் நாம் தரிசிக்கலாம் இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற வடபத்ரசாயி பெருமாளை தரிசனம் செய்ய பிரதான வாசல்கள் தவிர மேலும் இரண்டு வாசல்கள் இருக்கின்றன சுவாமியின் திருமுகம் திருப்பாதம் இவற்றை தரிசிக்க கருவறையில் இரண்டு பகுதிகளில் இரண்டு வாசல்கள் அமைந்திருக்கின்றன ஆனால் சுவாமியை பிரதான வாசலில் இருந்தே முழுமையாக தரிசிக்கலாம் முழுமையாக தரிசிக்கலாம் என்பதால் இந்த வாசல் வழியாக தரிசனம் செய்ய அனுமதிப்பதில்லை ஆண்டாள் தன்னுடைய இடது கையில் கல்கார புஷ்பத்தையும் கிளியையும் ஏந்திக் கொண்டு வலது கையை தொங்கவிட்டு பூமியை காட்டியபடி அருள் இதனை ஆண்டாள் தன்னை வேண்டி வரும் பக்தர்களுக்கு அருள் செய்வதைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் கோலம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த திருக்கோயிலின் தட்டொளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கியபடி வாலை தன்னை வட்டமாக சுற்றி வைத்தவாறு வித்தியாசமான கோலத்தில் அருள் புரிகின்றார் சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த சான்றாக இந்த காட்சி அமைந்திருக்கின்றது ஆண்டாள் சன்னதி அர்த்த மண்டபத்தில் வெள்ளிக்குரடு என்னும் மண்டபம் அமைந்திருக்கின்றது இந்த மண்டபத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மாலை ஆறு மணிக்கு ஆண்டாள் ரெங்கமன்னாருடன் ஊஞ்சலில் எழுந்தருளுகின்றாள் இந்த நேரத்தில் ஆண்டாளை தரிசனம் செய்தால் திருமண பாக்கியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையான் சன்னதி ராஜகோபுரத்தை கட்டியவர் பெரியாழ்வார் பதினோரு நிலைகள் பதினோரு கலசங்களுடன் இருக்கும் இந்த திருக்கோபுரத்தின் உயரம் நூற்று தொன்னூற்றாறு அடி பெரியாழ்வார் காலத்தில் ஒரு ரூபாய்க்கு நூற்று தொன்னூற்று ஆறு காசுகள் மதிப்பிறந்ததாம் இதன் அடிப்படையில் அவர் இந்த உயரத்தில் கோபுரம் கட்டியதாக சொல்லுகின்றார்கள் இந்த கோபுரத்தைப் பற்றி கம்பர் திருக்கோபுரத்துக்கு இணையம் பொன் மேறு சிகரம் என மேருமலை சிகரத்திற்கு ஒப்பாக குறிப்பிட்டுப் பாடியிருக்கின்றார் பொதுவாக கோயில் கோபுரங்களில் சுவாமிகளின் திருவுருவ சிற்பங்கள் அமைந்திருக்கும் ஆனால் என்ன காரணத்தாலோ பெரியாழ்வார் இந்த கோபுரத்தைக் கட்டிய போது சிற்பங்கள் எதுவும் அமைக்கவில்லை சிலைகளில்லாமல் தமிழர்களின் கட்டடக்கலையை எடுத்துக் காட்டும் விதமாக அமைந்திருக்கின்ற இந்த திருக்கோபுரம் தமிழக அரசின் சின்னமாக இடம் பிடித்திருக்கின்றது இந்த திருக்கோயில் முதல் பிரகாரத்தில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஓவிய வடிவில் அருள் பாலிக்கின்றார் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமானால் இந்த ஹயக்ரீவரை மனமுருகப் பிரார்த்தனை செய்தால் போதும் திருமணமாகாத பெண்கள் இங்கு கண்ணாடி கிணற்றினை சுற்றி வந்து வேண்டிக் கொள்கின்றார்கள் துளசி மாலை வாங்கி வந்து ஆண்டாளுக்கு சாத்தி வணங்கி பின்னர் அதனை வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டு அருகிலிருக்கும் கண்ணாடி கிணற்றை சுற்றி வந்து கிணற்றினுள்ளே பார்த்துவிட்டு பின் மீண்டும் ஆண்டாளிடம் வந்து வழிபடுகின்றார்கள் இவ்வாறு வழிபடுபவர்களுக்கு வளையல் மஞ்சள் கயிறு பிரசாதமாக கொடுக்கின்றார்கள் இதனால் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை இந்த திருத்தலத்திலே ஆண்டாள் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருளுகின்றாள் பொதுவாக கிழக்கு நோக்கி இருக்கும் பெண் தெய்வங்களை வழிபட்டால் கீர்த்தி உண்டாகும் என்று சொல்லுவார்கள் ஆகவே இவளிடம் வேண்டிக் கொள்பவை அனைத்தும் நடக்கும் என்று கூறுகின்றார்கள் பொதுவாக பெருமாள் தலங்களில் கருடாழ்வார் சுவாமி சன்னதியின் எதிரே அவரை நோக்கி வணங்கியபடிதான் இருப்பார் ஆனால் இந்த திருத்தலத்தில் பெருமாளுக்கு அருகிலேயே வணங்கிய கோலத்தில் இருக்கின்றார் திருமணத்தில் மாப்பிள்ளை அழைப்பின் போது பான்சும் சட்டையும் அணிந்து வருவாராம் பெருமாள் இது இன்று நேற்று நடக்கும் வழக்கமல்ல பெருமாள் ஆண்டாளை திருமணம் செய்த போதே பான்சும் சட்டையும் அணிந்து சென்றாராம் இதன் அடிப்படையில் இங்குள்ள உற்சவர் பெருமாள் பான்சும் சட்டையும் அணிந்தே காட்சி தருகின்றார் ஏகாதசி அமாவாசை தமிழ் வருட பிறப்பு ஆகிய விழா காலங்களில் இவர் வேஷ்டி அணிந்திருப்பார் இந்த திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற ஆண்டாள் ரெங்கமன்னார் பெரியாழ்வார் சன்னதிகள் ஓம் எனும் பிரணவ மந்திர அடிப்படையில் அமைந்திருக்கின்றன இதில் ரெங்கமன்னார் அகரமாகவும் ஆண்டாள் மகரமாகவும் கருடாழ்வார் உகரமாகவும் அமைந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளாக திகழ்கின்றார்கள் ஆண்டாள் சன்னதிக்கு நேரெதிரே வெண்கலத்தால் செய்யப்பட்ட தட்டொளி ஒன்று இருக்கின்றது கண்ணாடியை அக்காலத்தில் தட்டொளி என்றுதான் அழைத்திருக்கின்றார்கள் இதில் தான் ஆண்டாள் தன்னுடைய முகத்தை பார்த்துக் கொண்டாளாம் தற்போது பளபளப்பு குறைந்துள்ள இந்த கண்ணாடியைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் உக்கமும் தட்டொழியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றாள் ஆண்டாள் சன்னதியில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இறக்கும் மண்டபம் முத்துப்பந்தல் என்று அழைக்கப்படுகின்றது இதில் வாழைமரம் மாவிலை மற்றும் பூச்செண்டும் இருக்கின்றது மேலே திருமாலின் பாதம் இருக்கின்றது பங்குனி உத்திரத்தில் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும்போது பெரியாழ்வார் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்கின்றார் அவருடன் பெரியாழ்வாரின் வம்சாவளியினர் சேர்ந்து கொண்டு இரண்டு கலசத்தில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு ரெங்கமண்ணாருக்கு பூரண கும்ப மரியாதை கொடுத்து தங்கள் பெண்ணை மனப்பூர்வமாக கொடுப்பதாக சொல்லி கன்னிகா தானம் செய்து கொடுக்கின்றார்கள் பின் ரெங்கமன்னார் ஆண்டாளுக்கு மாலையிட்டு தன் மனைவியாக்கிக் கொள்கின்றார் திருமாளிகை ஆண்டாள் சிறுமியாக இருந்த போது வளர்ந்த திருமாளிகையே தற்போது ஆண்டாள் கோயிலாக இருக்கின்றது இதனை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் சீர்கொடுத்தாராம் எனவே இந்த திருக்கோயிலை நாச்சியார் திருமாளிகை என்றும் சொல்லுகின்றார்கள் இந்த திருத்தலத்திலே ஆடிப்பூர திருவிழா பத்து நாள் புரட்டாசி பெரிய பெருமாள் உற்சவம் பத்து நாள் பங்குனி திருக்கல்யாண உற்சவம் பத்து நாள் மார்கழி எண்ணெய் காப்பு திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி ஆகிய திருவிழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன இவை தவிர தமிழ் ஆங்கில வருட பிறப்பு தீபாவளி பொங்கல் ஆகிய விசேஷ நாட்களில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆண்டாள் நல வருடம் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தன்று மகாலட்சுமியின் அம்சத்துடன் நந்தவனத்தில் அவதரித்தாள் இவள் பிறந்த ஆடி பூரத்தன்று தனியே நந்தவனத்திற்கு எழுந்தருள்கின்றாள் அப்போது அவள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படுகின்றன இவள் இயற்றிய திருப்பாவையில் முப்பது பாசுரங்களும் நாச்சியார் திருமொழியில் நூற்று நாற்பத்து மூன்று பாசுரங்களும் உள்ளன கணவன் வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைத்தாலும் பிறந்த வீட்டிற்கு செல்லும் பெண் கூடுதலான மகிழ்ச்சியுடன் இருப்பாள் அதேபோல ஆண்டாள் பிறந்த வீட்டிற்கு செல்லும் நாளில் அவளை வழிபட அனைத்து நியாயமான பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்று சொல்லுகின்றார்கள் ஸ்ரீரங்கத்தின் ரங்கநாதரை மணமுடித்துக் கொண்ட ஆண்டாள் அணிந்த மாலை திருப்பதி வெங்கடாஜலபதி மதுரை கள்ளழகர் சுவாமிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது ஏனென்றால் ஆண்டாள் கண்ணனை கணவனாக அடைய இந்த இரு பெருமாள்களிடமும் வேண்டிக் கொண்டாளாம் அதற்கு நன்றி செய்யும் விதமாக உற்சவ ஆண்டாள் அணிந்த மாலை சித்ரா பௌர்ணமியின் போது கள்ளழகருக்கும் புரட்டாசி ஐந்தாம் திருநாளன்று திருப்பதிக்கும் செல்கின்றது அவள் கொடுத்தனுப்பும் மாலையுடன் ஆண்டாள் பட்டுப்புடவை கிளியும் கொண்டு செல்லப்படுகின்றன மதுரையில் சித்ரா பௌர்ணமியின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாள் கொடுத்தனுப்பும் பட்டுப்புடவையை கள்ளழகர் அணிந்து கொண்டு ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர் உடுத்தும் பட்டுப்புடவையின் நிறத்தை வைத்து அந்த ஆண்டில் நாட்டின் நிலை எப்படி இருக்கும் என்று கணிப்பதுண்டு இந்த ஆடை ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு சாத்தப்படுவதற்காக புடவைகள் வைக்கப்பட்டிருக்கும் பரிவட்ட அறையிலிருந்து பணியாளரால் எடுக்கப்படுகின்றது புடவை எடுப்பவர் நிறத்தையும் பார்ப்பதில்லை கள்ளழகரின் விருப்பத்தால் ஏதேனும் ஒரு நிறத்தில் புடவை வரும் என்று சொல்லுகின்றார்கள் ஆண்டாள் கையில் கிளி இருப்பதன் ரகசியம் என்ன கிளி சொன்னதை சொல்லும் தன்மையுடையது ஆண்டாள் கண்ணனை மணக்க விரும்பிய தகவலை சொல்வதற்காக கிளியை தூது அனுப்பினாளாம் ஆகவே ஆண்டாள் திருமணத்திற்கு உதவியதற்கு மரியாதை செய்யும் விதமாக கிளியை தன்னுடைய இடக்கையில் வைத்திருக்கின்றாள் வியாசரின் மகனாகிய ரிஷியே ஆண்டாள் கையில் கிளியாக இருப்பதாகவும் சொல்வதுண்டு இந்த திருத்தலத்தில் ஆண்டாள் கையில் வைப்பதற்காக தினமும் இலைகளால் கிளி செய்யப்படுகின்றது மாலையில் சாயரட்ச பூஜையின் போது இந்த கிளி ஆண்டாளுக்கு வைக்கப்படுகின்றது ஆண்டாள் மறுநாள் காலை வரையில் கையில் கிளியுடன் இருக்கின்றாள் பின்னர் இந்த கிளி பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த கிளியின் உடல் பகுதி மரவள்ளிக் கிழங்கு இலையினாலும் அலகு மாதுளம் பிஞ்சினாலும் இறகு இலையினாலும் கண் காக்கா பொன்னினாலும் செய்யப்பட்டு வாழைநாரினால் இணைக்கப்படுகின்றது ஆண்டாளுக்கு சாத்தப்படும் மாலையில் செவ்வந்தி வெருட்சி சம்பங்கி மருள் கதிர் பூ ஆகிய மலர்களும் துளசியும் பிரதானமாக சேர்க்கப்பட்டு மாலை செய்யப்படுகின்றது இந்த பூக்கள் அனைத்தும் பெரியாழ்வார் உருவாக்கிய நந்தவனத்திலேயே வளர்க்கப்படுகின்றன திருவிழா காலங்களில் ஸ்ரீரங்கத்திலிருந்து மலர் மாலை கொடுத்தனுப்புகின்றார்கள் பங்குனி உத்திரத்தில் ஆண்டாள் கோயிலில் நடை திறக்கும் அர்ச்சகர்கள் முதலில் ஆண்டாளை பார்ப்பதில்லை கதவை திறந்ததும் ஆண்டாளுக்கு வலப்புறத்தில் இருக்கும் கண்ணாடியை பார்க்கின்றார்கள் ஆண்டாள் முதலில் இந்த கண்ணாடியை பார்த்துக் கொள்வதாக ஐதீகம் இதன் அடிப்படையில் அர்ச்சகர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள் பின்பு ஆண்டாளுக்கு தீபம் ஏற்றப்படுகின்றது பக்தர்கள் பார்ப்பதற்காக திரை விலக்கப்பட்ட பிறகே அர்ச்சகர்களும் ஆண்டாளை பார்க்கின்றார்கள் ஆண்டாளுக்கு திருஷ்டிப்பட்டுவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்கின்றார்கள் முன்பு ஆண்டாள் சன்னதி நடை திறக்கும் போது ஒரு பசு கொண்டு வரப்படும் மகாலட்சுமி வாசம் செய்யும் பசுவின் பின்புறத்தில் ஆண்டாள் முதலில் விழிப்பதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது ஆனால் தற்போது இந்த வழக்கம் நடைமுறையில் இல்லை பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள் ஆண்டாள் பெருமாள் மீது பக்தி கொண்டு அவரையே தன்னுடைய கணவனாக அடைய விரும்பியவள் அவள் கண்ணனை மணக்க வேண்டி மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இறந்தாள் அவளுக்கு அருள் செய்த சுவாமி பங்குனி உத்திரத்திலே அவளை திருமணம் செய்து கொண்டார் ஆகவே பெண்கள் பாவை நோன்பு இறந்தால் விரும்பிய கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதத்தில் வரும் கௌசிக ஏகாதசி அன்று ஆண்டாள் ரெங்கமன்னார் கருடாழ்வார் ஆகியோர் வடபத்ரசாயி சன்னதியில் உள்ள கோபால விலாசத்திற்கு எழுந்தருளுகின்றார்கள் அப்போது இம்மூவருக்கும் நூற்றி எட்டு கம்பளிகள் பூர்த்துகின்றார்கள் குளிர்காலம் என்பதால் இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்லுகின்றார்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலிலே மார்கழியின் பகல்பத்து திருநாளின் முதல் நாள் ஆண்டாள் தம் பிறப்பிட வம்சாவளியினரான வேதபிரான்பட்டர் வீட்டிற்கு செல்வாள் அந்த வீட்டு முன்பு காய்கறிகளை பரப்பி வைத்து ஆண்டாளுக்கு வரவேற்பு கொடுக்கின்றார்கள் இதனை பச்சை பரத்தல் என்று சொல்லுகின்றார்கள் கொண்டைக் கடலை சுண்ட காய்ச்சிய பால் வெல்லம் ஆகியவை சேர்க்கப்பட்ட திரட்டுப்பால் மணிப்பருப்பு நைவேத்தியத்தை ஆண்டாளுக்கு படைக்கின்றார்கள் திருமணம் முடிக்கும் பெண்கள் இதை சாப்பிட்டால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும் ஆண்டாளுக்கு பெருமாளுடன் திருமணம் நடக்கும் முன் அவளுக்கும் இவ்வாறு கொடுத்திருக்கின்றார்கள் அதன் நினைவாக இன்றும் இவ்வழக்கம் தொடர்கின்றது வைகாசி பௌர்ணமியின் போது ஆண்டாளுக்கு தயிர் சாதம் பால் மாங்காய் செய்கின்றார்கள் செய்கின்றார்கள்ண்ட காய்ச்சிய பாலில் நறுக்கிய துண்டுகள் மிளகு சீரகம் சீனி ஆகியவை சேர்க்கப்பட்டு இது தயாரிக்கப்படுகின்றது வைகாசி கோடை மாதமாக இருப்பதால் பெரியாழ்வார் தலைமுறையைச் சேர்ந்த குடும்பத்தினர் அதாவது ஆண்டாளின் வீட்டார் இதனை படைக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஆண்டாள் வெண்ணிற உடை சந்தனம் மல்லிகை மலர் சூடி காட்சி தருவாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலிலே ஆடி திருவிழாவின் ஏழாம் நாளில் ரங்கமன்னார் சுவாமி ஆண்டாளின் மடியில் சயனித்த கோலத்தில் அருளுவதை காணலாம் இந்த ஊர் கிருஷ்ணன் கோயிலில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது தம்பதியரிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடியது இந்த திருத்தலத்திலே அமைந்திருக்கின்ற சக்கரத்தாழ்வார் சன்னதி மிக புராதனமானது இது பஞ்சலோகத்தாலான விக்கிரகம் வேறு எங்கும் இப்படி இல்லை இந்த திருக்கோயிலின் தேரில் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்துடன் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன சாலி வாகன சகாப்தம் கொல்லம் ஆயிரத்தி இருபத்தைந்து வருஷம் சௌமிய வருடம் ஆவணி பதிமூன்று குருவாரம் என்று எழுதப்பட்டுள்ளது இதிலிருந்து இந்த திருத்தேரின் பழமை நம்மை வியக்க வைக்கின்றது மூலஸ்தானத்தில் விமலாக்கிருதி விமானத்தின் கீழ் வடவிருஷத்தின் அடியில் பள்ளியில் ஸ்ரீதேவி பூதேவி அடிவருட சயனக்கோலத்தில் பெருமாள் காட்சி தருகின்றார் இவரை சுற்றி மூன்று பக்கங்களிலும் சுதைவேலையாய் செய்து வர்ணம் தீட்டப்பட்ட கருடன் சேனை முதலியோர் சூரியன் தும்பருநாரதர் சனத்குமாரர் வில் கதை சக்கரம் சங்கு பெருமாளி நாபிக் கமலத்திலிருந்து உண்டான தாமரையில் அமர்ந்த பிரம்மா வாழ்சனகர் கந்தர்வர்கள் சந்திரன் மதுகைடபர் பிருகு மார்க்கண்டேயர் உருவங்கள் இருக்கின்றன விமானத்தை சுற்றி வர விமானத்திலேயே ஒரு சிறு விட்ட வாசல் பிரகாரமும் இருக்கின்றது இதில் திருமுடியையும் திருவடிகளையும் சேவிக்க சிறிய திட்டிவாசல்கள் அமைந்திருக்கின்றன இவை மார்கழி திருநாள் ஆரம்பத்திற்கு முதல் நாள் பிரியாவிடையென்று யாவரும் வழிபட திறந்து வைக்கப்படுகின்றன இந்த திருத்தலத்திலே பெருமாளுக்கு வெண்ணெய் பூசுதல் சுவாமிக்கு தூய உலர்ந்த ஆடை சாத்துதல் ஆகிய நேர்த்திக் கடன்கள் செலுத்தப்படுகின்றன ஊதுவத்தி வெண்ணெய் சிறுவிளக்குகள் தளங்கள் பூக்கள் பூமாலைகள் ஆகியவற்றையும் படைக்கலாம் பிரசாதம் செய்து இறைவனுக்கு பூஜை செய்து பக்தர்களுக்கும் கொடுக்கலாம் இது தவிர கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யலாம் திருமண வரம் குழந்தை பாகியம் ஞானம் வியாபார விருத்தி குடும்ப ஐஸ்வர்யம் கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் இந்த திருத்தலத்து பெருமாளிடம் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள் வாருங்கள் இத்தகைய அற்புதமான திருத்தலத்திற்கு நாமும் சென்று ரெங்கமன்னார்